நாணிகளிடம் வேண்டுகோள் எப்படி கேட்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கேட்டேன் அடியன் பாவியாக இருக்க அருள்ன்னு கேட்ட முறையோடு கேட்டிருக்கேன். எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கல. அது கேட்க தெரிஞ்சு கேட்டிருக்கிறேன். கடவுள் ஆசான் அகத்தி என்னைக்கு அடியன் பாவியாக இருக்க வேண்டும், அடியன் கோபம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அடியன் பொறாமை இல்லாதவனாக இருக்க வேண்டும், அடியன் பேராசியில் அவனாக இருக்க வேண்டும், அடியன் காம விவகாரம் விட்டிருக்க வேண்டும், நான் பிறரை மதித்து வாழ வேண்டும், பிறரை மதித்து வாழ வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், தொண்டர் மீது கருணை காட்ட வேண்டும், எல்லாற்றையும் மனை விட்டு பேச வேண்டும், அல்ல வஞ்சனை இல்லாத வாழ வேண்டும், அடியன் வஞ்சனை இல்லாத வாழ வேண்டும். கேட்டே நான் இது செஞ்சுருக்கேன். என்ன பொறாமையில நான் இருக்கிறேன்னா பொறாமை நீ அந்த அறிவை நான் கொடுத்தேன். பேராசியில் அவனுக்கு அந்த அறிவு நான் தந்திருக்கிறேன். நான் கொடுத்த பிச்சை, நீ வாழ்கின்ற வாழ்க்கையை நான் கொடுத்த பிச்சை, என்னை உன்னை எல்லோரும் பாராட்டுவதற்கு நான் அருள் செய்திருக்கிறேன். கேட்டாய், என்னை கேட்டுக்கிறாய், நான் நல்லவனாக வாழ அருள் செய்யினப்பா, அதுக்குரிய அறிவு எனக்கு இல்லை, அதுக்குரிய அறிவு எனக்கு கிடையாது, எனக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நான் கேட்குற உன் திருவடியை பணிந்து கேட்குறேன். எத்தனை வருஷம் கேட்டேன் நான், பல ஜென்மங்களாக கேட்டிருக்கேன். இந்த ஜென்மத்தையும் கேட்டேன், இல்லைன்னா பொருள் எனக்கு வந்துடாதா, எனக்கு மத பாசம் வந்திருக்காத வராத வந்திருக்கும். அப்பப்போ எனக்கு தடுத்தான் ஆசான். நானும் சிறு வயதுலெல்லாம் அப்படி அப்படி துள்ளுகாலம் மாதிரி இருந்துச்சு. இப்போ அவள் தான் அப்படி அப்படியே தடுமாறி இருந்தேன். அப்படி ஆட்டி படைச்சது என்னை பல காமவெறி, என்னை ஆட்டி படைத்தது எனக்கு தெரியும், என்னை வஞ்சித்தது காமவெறி. ஐயா அகத்தீசா, இந்த பாவி என்னை வஞ்சிக்கிறான் ஐயா, என் ஜென்மத்தை கடைத்திட்ட தடையாக இருப்ப நாட்டுக்கு இந்த பாவி. எந்த பெண் மீது எந்த கண்ணு பெண்ணை கண்டாலும் அவள் போகிறாள், ஜென்மானம் பின்னையே போகுதுண்ணா, இருந்து விடுபட அருள் செய்யக்கூடாதாண்ணா. மகனே பயப்படாது, அவனை உடைச்சி அவனை வெல்லுகின்ற வழியை நான் தருகிறேன் உனக்கு. நான் காமத்தி வந்தவன் உனக்கு அந்த அருள் செய்கிறேன். எந்த பெண்ணை கண்டாலும், அழகிய பெண்ணை கண்டாலும் மனம் தடுமாறுகிறதுங்க. இயல்புதான், நீ பிறவி அல்ல, பிறவி ஞானி இல்லை, எல்லோரும் அப்படி தான் இருப்பார்கள். எல்லோருக்கும் அந்த குணக்கேடு இருக்கதான் செய்யும். அது என்னை கேள், அது விடுபட வேணும்னு கேட்டால் அருள் செய்கிறார், அது விடுபட அருள் செய்தார். ஆக ஒன்று ஒன்றையும் ஜென்மத்தை கிடைத்தற்றுவதற்கு என்ன உபாயம் என்றால் கேட்டு பெறுதல் வேண்டும். என்னை கேட்க வேண்டும் தலைவனை, ஜென்மத்தை கிடைத்தற்று வரும்பவர்கள் என்னை கேட்க வேண்டும் ஆசானை என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து செய்வ அசைவ உணவு மேற்கொண்டவர்கள் சுத்த சைவத்தை மேற்கொள்ள அருள் செய்யணும்னு கேட்கணும். அடுத்து உள்ளம் தூய்மையாக வேணும், உள்ளம் சைவமாக வேணும், உள்ள சைவம் என்பது தூய மனசு, அதுக்கு ஆசானை கேட்க வேண்டும். அதாவது பெண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள், பல்வேறு பிரச்சனை வரதான் செய்யும், வண்டியில் போகும்போது காலை அவர்கள் சைவது உணவை மேற்கொள்ள வேண்டும். எந்த காரணத்து முடியும் சைவத்தை தவிர சைவ உணவு மேற்கொள்ள, சரி முடியலையா, கணவன் கணவன் அசைவம் உண்ணுகிறார், சரி என்ன பாவம் செய்தோமோ நாம் சைவத்தை மேற்கொண்டாலும் தமது நமது கணவன் வன்பொருளால் உண்ணுகிறார், அவரும் திருந்த வேண்டும், அவரும் இந்த நெறிக்கு வர வேண்டும் என்று ஆசானை கேட்க வேண்டும். பிள்ளைகள் பழக்கப்பட்டு விட்டது, அதுக்கும் சைவத்தை அருள் செய்ய வேணும், கேட்க வேணும், என் பிள்ளைகள் சைவமாக வேண்டும், என் கணவன் சைவமாக வேண்டும், என்னை சைவமாக்கி விட்டாய், நான் திருவருளால் நான் சைவமாக்கி விட்டேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.